ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த அழகான பூ எப்படி க்ராஷே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து மூணு டிஃப்ரெண்ட் சைஸில் நம்ம பண்ணலாம், ஈவன் அதை விட பெரிய சைஸில் கூட நம்ம பண்ணலாம். பட் இது மூணுத்தோட சைஸ் மட்டும் நான் இப்போதைக்கு நான் சொல்கிறேன். இந்த சைஸ் வந்து நம்மளோட ஃபவுண்டேஷன் செயின் மட்டும்தான் இதுக்கு டிஃபர் ஆகும், மற்றபடி நம்ம செய்கிற பேட்டர்ன் வந்து சேம் தான். இது வந்து ஸ்மால் சைஸ், இதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் செயின் 17 போடணும், 17 போடணும். இது வந்து மீடியம் சைஸ், இதை விட இது பெருசு இல்லையா, இதுக்கு வந்து 35 35 ஃபவுண்டேஷன் செயின். இது வந்து லார்ஜ், இதுக்கு வந்து 53 53 ஃபவுண்டேஷன் செயின் போடணும். இந்த மூணு சைஸுக்கு சேம் பேட்டர்ன் தான், உங்களுக்கு எது வேணுமோ. இது வந்து பட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இது இருக்கிறதுலே ரொம்ப சின்னது. அண்ட் ஆல்சோ இது வந்து என்ன நூல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதே சைஸ் தான் இதுலேயும் இது பண்ணேன் நான். பட் இதோட சைஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா. ஸோ நம்ம எந்த நூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு இந்த சைஸில் தான் நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு வந்து என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம். க்ராஷே ஹூக், நீடில், இது நம்ம கடைசியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேணும், சிசர்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நூல். எனி டைப் ஆஃப் நூல் நீங்கள் எடுத்துருக்கலாம், ஊல் வேணாலும் எடுத்துருக்கலாம், இல்லை சாட்டின் ரிப்பன், இல்லை சணல் கயிறு மாதிரி. இப்போது சணல் கயிறில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணி டெக்கரேட் பண்ணுறது வந்து இப்போ ட்ரெண்டாக இருக்குது, அது பண்ணலாம். ஆர் இந்த மாதிரி உல் டைப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இட்ஸ் யுவர் சாய்ஸ். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் இந்த கிளியராக தெரியணுன்றதுனால இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து காட்டன், இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் 4, அண்ட் இதோட ஹூக் சைஸ் வந்து 5.5 mm கொடுத்துருக்காங்க. நான் வந்து 4 mm எடுத்திருக்கேன். இது வந்து காட்டன் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் நெருக்கியே போடலாம், பூ வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகவே வரும் இந்த 4ல போட்டோம் அப்படின்னா. அதனால் கேப் இல்லாமல் வரணுன்றதுனால நான் 4 mm எடுத்திருக்கேன். ஒரு நீங்கள் இந்த 5.5 mm கூட போடலாம். ஸோ நீங்கள் எந்த நூல் எடுக்கிறீங்களோ அந்த நூலில் அந்த லேபிளில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் இது மட்டும்தான். அண்ட் இதோட பேட்டர்ன், இதோட பேட்டர்ன் நான் குயிக்காக காட்டிடுறேன். என்னோட வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் வந்து இந்த பேட்டர்னோட பிக்சரோட அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து இந்த பூ பண்ணுறதுக்கான பேட்டர்ன். இது செயின் 17, இது வந்து ஸ்மால் ஃப்ளவருக்கு. இதுவே வந்து 35 or 53 நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரோ 1 அண்ட் ரோ 2, இதில் மொத்தமே 2 ரோ தான் போட போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு கலர் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால, இதுவே ரெண்டு கலர் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தேர்ட் ரோவில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து சிம்பிள், இதில் வந்து சிங்கிள் க்ராஷே அண்ட் டபுள் க்ராஷே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டர்னில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன். இது என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்கோம். ஸ்டார் போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சீக்வன்ஸை வந்து நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். வெறும் இது மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஒன்ஸ் நம்ம செய்ய போகிற இன்ஸ்ட்ரக்ஷன். அது ஸ்டார் போட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 4 times 5 times அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க, எத்தனை தடவை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம் அப்படின்றது. சரிங்களா, இது ஒன்று. ரெண்டாவது, வி ஸ்டிச் அப்படின்னு ஒரு ஜாகன் வந்து இதில் பார்ப்பீங்க. வி ஸ்டிச்னா இது புதுசாக எதுவும் இல்லை, நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச டபுள் க்ராஷே தான். அதை வந்து ஒரே செயினில் ரெண்டு தடவை போட போகிறோம். ஸோ அது வந்து இப்படி வி மாதிரி வரும், அதனால நம்ம அதை வி ஸ்டிச்னு சொல்லுவோம். மற்றபடி இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம செய்யும்போது நம்ம ஒரு தடவை இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் போய் நீங்கள் இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது. சரிங்களா, நம்ம எப்படி செய்யறதுன்னு ஸ்டார்ட் பண்ணுவோமா. இப்போ வந்து நம்ம மீடியம் சைஸ் ஃப்ளவர் பண்ணுவோம். ஸோ வந்து ஃபவுண்டேஷன் செயின் வந்து 35 கவுண்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் 35 ஃபவுண்டேஷன் செயின் போட்டாச்சு. நீ அடுத்த ஸ்டெப் வந்து ரோ 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரோ 1 வந்து எப்படின்னா
ஹூக்லேருந்து ஃபிஃப்த்து செயினில் டபுள் க்ராஷே பண்ண போகிறோம். இந்த முதல்ல நாலு இது ஏன் விடுறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு டபுள் க்ராஷேவாக கன்சிடர் பண்ண போகிறோம், அதுக்காக தான். சரிங்களா, டபுள் க்ராஷேக்கு யான் ஓவர், ஹூக்லேருந்து ஃபிஃப்த்து செயின். ஸோ ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. அஞ்சு இதில் இங்கே மேலே அந்த ஒரு இது மட்டும் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் விடுறோம். யான் ஓவர் பண்ணி இன்சர்ட் பண்ணியாச்சு. அகெயின் யான் ஓவர், புல் த்ரூ. இப்போது நம்ம ஹூக்கில் மூணு இருக்குது. இப்போது யான் ஓவர், புல் த்ரூ டூ, யான் ஓவர், புல் த்ரூ டூ. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு டபுள் க்ராஷே போட்ட மாதிரி ஆகிடுச்சு. இது வந்து இன்வெர்டட் வி ஸ்டிச்சு. சரிங்களா, இனி அடுத்தடுத்து போட போகிறதெல்லாம் எப்படின்னா ஒவ்வொரு செயின்லேயும் ரெண்டு ரெண்டு டபுள் க்ராஷே இப்படி வி மாதிரி போடுவோம். அதனால தான் இந்த பேட்டர்னில் வந்து இதை வி ஸ்டிச்சுன்னு போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த டபுள் க்ராஷே இன்னும் டவுட் இருந்ததுன்னா அதுக்குன்னு உள்ள வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இங்கே மேலே கார்ட்லேயே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு கூட இது நீங்கள் பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா, இப்போது செயின் ஒன். ஒரு ஒரு டபுள் க்ராஷே போட்டோடனே இந்த பேட்டர்னுக்கு ஒரு செயின் ஒன் போட்டுக்கோங்க. அடுத்தது ஸ்கிப் நெக்ஸ்ட் செயின், அதுக்கு அடுத்த செயினில் மறுபடியும் ஒரு டபுள் க்ராஷே போட போகிறோம். ஸோ இந்த இப்படி அகலமாக இருக்கு இல்லையா, இந்த செயினில் தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம். அதனால இதை நான் விட்டுட்டு இதுக்கு இதில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு டபுள் க்ராஷே முடித்த உடனே ஒரு செயின் ஒன் போட்டுக்கோங்க. இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே அதே தான். இப்போது நான் எந்த செயினில் டபுள் க்ராஷே போட்டிருக்கணும் அதுலேயே இன்னொரு டபுள் க்ராஷே போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் வி ஸ்டிச்சுன்றது. இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு வி மாதிரி இருக்கா? பாருங்க, இதுதான் வந்து வி ஸ்டிச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரே செயினில் ரெண்டு டபுள் க்ராஷே போட்டிருக்கேன். இங்கே நடுவில் ஒரே ஒரு செயின் ஒன் போட்டிருக்கோம். இங்கே ஒரு செயின் ஒன் இருக்குது. ஸோ நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இனி செகண்ட் ரோ பண்ணும்போது நம்ம இந்த இந்த வி ஸ்டிச் கேப்பையும் இந்த செயின் ஒன் கேப்பையும் யூஸ் பண்ணி தான் அடுத்த ரோ போட போகிறோம். அதனால் இப்போவே இதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்குவோம். இதை வந்து ஒரு வி ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணுறோம். அதனால் இது வந்து வி ஸ்டிச்சோட ஸ்பேஸு, இது செயின் ஒன் ஸ்பேஸு, இது அகெயின் வி ஸ்டிச்சோட ஸ்பேஸ். இதே மாதிரி தான் இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டிச் இந்த இதில் வந்து ஒன்று போட்டிருக்கோம். அதனால் இதை விட்டுட்டு அடுத்த இதில் ரெண்டு டபுள் க்ராஷே, அகெயின் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இதில், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒவ்வொரு செயின்லேயும் ரெண்டு ரெண்டு டபுள் க்ராஷே நம்ம பண்ண போகிறோம். செயின் ஒன் இப்போ இதில் விடணும். செயின் ஒன், யான் ஓவர், இந்த சேம் இதில் டபுள் க்ரோஷே இன்சர்ட், யான் ஓவர், புல் த்ரூ. இப்போ த்ரீ இருக்கு, யான் ஓவர், புல் த்ரூ டூ, யான் ஓவர், புல் த்ரூ டூ, செயின் ஒன். இப்போ நம்ம ரெண்டாவது வி ஸ்டிச்சும் பண்ணிட்டோம். ஓகேங்களா, செயின் ஒன் போட்டாச்சியா. இப்போது அடுத்தது இந்த ஸ்டிச், இதில் ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஸோ இதை விட்டுட்டு அடுத்தது செயின் ஒன், யான் ஓவர், இதில் ஒன்று தானே போட்டிருக்கோம், அதனால் மறுபடியும் அதுலேயே இருந்தவங்க. இப்போ தேர்ட் வி ஸ்டிச்சும் போட்டாச்சு. செயின் ஒன், யான் ஓவர், இதை விட்டுட்டு இந்தது
இது நம்ம பண்ண பண்ண இது வந்து இப்படி வளைஞ்சு வரும், ஸ்ப்ரிங் மாதிரி வந்துடும். இது நான் ஸ்லோவாக பண்ணுறேன். இன்னும் ஒன்று, செயின் ஒன் போட்டாச்சு, நூல் சுற்றிடுங்க. இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க செயினுக்கு அப்புறம் ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு யார்ன் ஓவர், புல் த்ரூ. டபுள் க்ரோஷேல நமக்கு மூணு லூப் இருக்கும், யார்ன் ஓவர், புல் த்ரூ டூ, யார்ன் ஓவர், புல் த்ரூ டூ, செயின் ஒன். இதில் இன்னொரு டபுள் க்ரோஷே போடணும். இது மாதிரி வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் ஸ்கிப் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் நம்ம போடுவோம். இப்போ நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு, இன்னும் ஒரு ரெண்டு வி ஸ்டிச் நான் போடலாம். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ ஒரு நம்ம ஒர்க்கிங் செயினுக்கு அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் யார்ன் ஓவர் அந்த டாப் லூப்பில் இன்சர்ட் பண்ணணும். அகெயின் யார்ன் ஓவர் அண்ட் புல் த்ரூ. இப்போது நம்ம இதில் வந்து மூணு இருக்கும், நூல் சுற்றி ரெண்டு புல் த்ரூ பண்ணணும். அகெயின் யார்ன் ஓவர் ரெண்டு, செயின் ஒன். மறுபடியும் இன்னொன்று சுற்றி, நம்ம இப்போ ஒர்க்கிங் செயின்லேயே ரெண்டு போடணும் இல்லையா, அதனால் அதுலேயே இன்சர்ட் பண்ணி செயின் ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஒர்க்கிங் செயின். இதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இதுதான் லாஸ்ட்டு. இதில் ஒரு ரெண்டு டபுள் க்ராஷே போட்டோம்னா இந்த ரோ வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான், இன்னும் ஒரே ஒரு இது. இப்போ நம்ம ரோ ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சொன்ன மாதிரி இது நம்ம பண்ண பண்ண வந்து ஸ்ப்ரிங் மாதிரி, எப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ப்ரிங் மாதிரி இது வந்து சுற்றிக்கும். இப்போ ரோ ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ரோ வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி இதை தான் நம்ம கொஞ்சம் இந்த பர்டிகுலர் இதில் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது வந்து இதுதான், எது வந்து வி ஸ்டிச்சு எது வந்து செயின் ஒன் ஸ்பேஸ் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு பார்த்தாலே தெரியுது இல்லையா, வி மாதிரி இருக்கிறது, இதை வந்து வி ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். இந்த வி ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்கிற கேப் அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செயின் ஒன் ஸ்பேஸ், இது ரெண்டுத்துலேயும் தான் இப்போ நம்ம மாறி மாறி ஒர்க் பண்ண போகிறோம். வி ஸ்டிச்சுக்கு நடுவில் சிக்ஸ் டபுள் க்ரோஷே, செயின் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ எது எந்த கேப் அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்றபடி இது பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா, இந்த ரோ தான் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எப்போ வழக்கம் போல் எப்போது லெஃப்டில் திருப்போம் இல்லையோ அந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி ரோட்டேட் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்டில் ஒர்க் பண்ணுறதுனால டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு, நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ஹுக் பிடிச்சி பண்ணுறீங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட் வரும், சரிங்களா. இப்போ டர்ன் பண்ணியாச்சு, செயின் த்ரீ, டூ, த்ரீ. இந்த செயின் த்ரீயை வந்து ஒரு டபுள் க்ராஷேவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற முதல் கேப்பு இது கிடையாது, இந்த கேப்பு, இந்த கேப்புக்குள்ள இப்போ இதை ஒன்று கன்ஸ்டர் பண்ணதுனால இன்னும் ஒரு அஞ்சு டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். தெரியுதா இந்த கேப்புன்னு, இது இந்த ரெண்டு ஸ்டிச்சுக்கும் நடுவில் இருக்கிறது. இது மூணு, நாலு,
4. இந்த கடைசியாக மூணு செயின் போட்டோம்ல, அது ஆறுன்னு கன்சிடர் பண்ணதுனால 1, 2, 3, 4, 5, 6 டபுள் க்ராஷே போட்டாச்சு. இப்போ நம்ம வி ஸ்டிச்சுக்கு நடுவில் டபுள் க்ராஷே போட்டிருக்கோம். இது வந்து செயின் ஒன் ஸ்பேஸ், இது இதில் வந்து ஒரு சிங்கிள் க்ராஷே போட போகிறோம். ஜஸ்ட் இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் உள்ளே விட்டு இப்படி சுற்றி எடுத்து புல் த்ரூ பண்ணிவிட்டு லைட்டாகவே டைட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளோட ஃபஸ்ட் பெட்டல் வந்து ரோஸ், அந்த ஃபஸ்ட் ஃப்ளவரோட ஃபஸ்ட் பெட்டல் போட்டாச்சு. இதே தான் வந்து இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த பெரிய கேப் வந்து செயின் ஸ்பேஸு, இந்த ரெண்டு ஸ்டிச் வி ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் வந்து டபுள் க்ராஷே, இங்கே சிங்கிள் க்ராஷே, டபுள் க்ராஷே, சிங்கிள் க்ராஷே, இப்படி ஆல்டர்னேட்டிவாக எல்லா கேப்பையும் நம்ம ஃபில் பண்ணிகிட்டே போக போகிறோம். இப்போது இந்த கேப்பில் வந்து 6 டபுள் க்ராஷே போடணும். ஸோ இன்சர்ட் பண்ணி இங்கே எடுத்துக்கோங்க. ஒன்று, 2, 3, 4, 5, 6 6 டபுள் க்ராஷே போட்டாச்சு. அடுத்ததில் சிங்கிள் க்ராஷே போட்டுட்டு சும்மா லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. அகெயின் அடுத்த இது, இது மாதிரி இந்த வி ஸ்டிச் ஸ்பேஸில் வந்து டபுள் க்ராஷேவும் இதில் வந்து சிங்கிள் க்ராஷேவும் போடுங்க. இந்த ஒரு லாஸ்ட் ஒரு ரெண்டு கேப் இருக்கும்போது எப்படின்னு நான் காட்டுறேன். 2, 3, 4, 5 இந்த ரோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இது வந்து தி லாஸ்ட் வி ஸ்டிச், இதில் வந்து 6 டபுள் க்ரோஷே. 1, 4, 5 இன்னும் ஒன்று போட்டோம்னா இந்த ரோவும் கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ நம்ம செகண்ட் ரோவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு இப்படி கொஞ்சம் நூல் விட்டுருக்கோங்க. நம்ம அதை சேர்த்து வச்சு தைக்கிறோன்றதுனால கொஞ்சம் நூல் இவ்வளோ லென்த் அது தேவைப்படும். சரிங்களா, இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இதை வந்து இப்படி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி அது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதுனால இப்படி அதுவே இப்படி ஃப்ளவர் மாதிரி மடிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து அழகாக மடிக்க போகிறோம். இது வந்து பேக் சைடு, இது வந்து பூக்கு கீழே போயிடும், இதுதான் வந்து மேலே இருக்கிறது. ஸோ இங்கேருந்து தான் மடிக்க போகிறோம். எப்படி மடிக்கணும்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல, இதை வந்து ரெண்டு ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இதுதான் இந்த பூவுக்கு நடுவில் இருக்கிற அந்த முட்டு மாதிரி வரும், இந்த நடுவில் இந்த இடம் வரும். இப்படி இதை மடிச்சுக்குவோம். இதை நான் உங்களுக்கு எப்படி மடிக்கிறதுன்னு முதல்ல காட்டிடுறேன், அப்புறமா நம்ம தப்போம். ஜஸ்ட் இந்த மாதிரி அந்தந்த பெட்டல் இப்படி கொஞ்சம் வெளியில் இருக்கிறது இப்படி வெளியில் வர மாதிரி இப்படி வச்சு மடிச்சுக்கோங்க. அப்போ தான் பூ வந்து இப்படி அகலமாக வரும். அவ்வளோதான், அழகாக இருக்குல்ல. ஸோ நம்மளோட பூ வந்து ரெடி. இதை வந்து நம்ம முதல்ல மடிக்கிறோம் பாருங்கள், அதுலேருந்து அப்படியே தச்சுட்டே வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும். முதல்லருந்து இந்த இடத்துல இருக்கிற நூலை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ஊசியில் போட்டு வச்சுக்கோங்க.
இந்த முதல் பெட்டல் மட்டும் இப்படி இப்படி ரெண்டாக மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை வந்து ரேண்டமாக தைக்கிறது தான், நம்ம சேம் கலர் நூலுன்றதுனால அந்த பூவோட டிசைனை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் ரேண்டமாக அங்கங்கே இதை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக வைக்கணுன்றது இல்லை, ஏன்னா உங்களுக்கு ஃப்ளவர் எப்படி இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு மாதிரி அப்படி தானே இருக்கும், அதனால் பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற இல்லை. பட் அந்த அந்த உள்ளே இருக்கிற அந்த முட்டு இதெல்லாம் அழகாக தெரிஞ்சதுனால தான் நல்லாயிருக்கும். அதுக்கு வேண்டி இப்போ நூல் வந்து சின்னதாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து ஊசியை வந்து குத்திடுங்க. குத்திட்டு அந்த எண்டில் நூலை கோர்த்துக்குவோம். அப்படியே இழுத்து விட்டுருங்க அந்த சைடு. அப்படி நூலை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம கடைசியாக கூட நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டேன், இங்கே எனக்கு நூல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு செக்யூர் பண்ணுறதுக்காக இங்கே இப்படி குத்திக்கோங்க. முதல்ல குத்திட்டு இந்த நூலை வந்து இங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் குத்தும்போது, இப்படி ரொம்ப அகலமாக குத்துனீங்கன்னா நூல் வந்து அது வரைக்கும் இப்படி இதாக தெரியும். அதனால் கொஞ்சம் பக்கமாக இன்னொரு பக்கத்தை செக்யூர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு, இது மாதிரி வந்து நமக்கு எங்கெல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா அந்த ஃப்ளவரை வந்து எப்படிலாம் செக்யூர் பண்ணணுன்றது, அதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தச்சுக்கோங்க. இந்த மிச்சம் இருக்கிற நூலை வந்து பின்னாடி வந்து அதை ரெண்டாக பிரித்து ஒரு பாதியை மட்டும் இன்னும் ஒரு இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு, அது ரெண்டுத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு அது வந்துடாமல் இருக்கிறதுக்காக ஒரு முடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு எனக்கு இப்படி அகலமாக வேணுன்றதுனால இந்த வெளியில் இருக்க பெட்டல்ஸை நான் இப்படி வச்சு இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்படி கும்பலாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் இதை மடித்து தச்சுக்கரலாம். ஸோ இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சைஸ்க்கு நம்ம இதை பண்ணலாம். இது பாருங்கள், நம்ம டெக்கரேட்டிவ் பர்பஸ்ன்றதுனால எதில் வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் இந்த நூல் தான் அப்படின்றது கிடையாது. ஈவன் இது பாருங்கள், இது வந்து மல்டி கலர் வேரிகேட்டட் யார்னில் பண்ணுது. இது ஒரு மாதிரி, இது கொஞ்சம் லூஸாக ஸ்டிச் பண்ணதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அகலமாக இருக்குது. ஸோ இது மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுறதுன்றது நம்மளோட இஷ்டம். பட் பேட்டர்ன் வந்து இது தான். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பண்ணி ஒரு ஸ்டிக்கில் வந்து இதை இன்சர்ட் பண்ணி நம்மளே ஒரு ஆர்டிஃபிஷியல் பொக்கெட் கூட பண்ணலாம். ஒரு எனி கைண்ட் ஆஃப் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன், இந்த ஃப்ளவர் க்ராஷே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பேட்டர்ன் டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன்.
வித் பிக்சர்ஸ். நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் எப்படி, உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இனி அடுத்தடுத்த வீடியோவில் வேறு ஸ்டிச்சஸ் அண்ட் வேறு சில ஈஸியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.